வெல்கம் டு மிஸ்ட்ரியா வில்லேஜ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டுக்கட்டித்தரையில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட ஆட்டுக்கட்டுத்தரையில் ரொம்ப கொசுக்கள் அதிகமாக வந்து இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மழைக்காலம் இல்லையா, மழைக்காலம் வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் ஆடுகளுக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த கொசு தொல்லை தான். இந்த கொசுக்களை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது இயற்கை முறையில் இந்த கொசுக்களை எப்படி விரட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சும்மா ஏனோ தானோன்னு நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த விஷயத்தை நம்ம இயற்கை முறையில் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வேஸ்ட் பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கடலை கொடி, அதாவது கடலை கொடி வந்து எதுக்கு வச்சுருக்கோன்னா ஈஸியாக பற்ற வைக்கிறதுக்காக அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த கொடியை வச்சுருக்கேன். இது மழை சீசனுங்கிறதுனால ஒரு பிளாஸ்டிக் கவரையும் வைக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக பிடிக்கும் இல்லையா. வச்சுட்டு ஒரு குச்சியை எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு பட்டு போன குச்சியை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக நமக்கு வந்து தணல் கிடைக்கும். அதுக்கப்புறமா முக்கியமானது ரெண்டு விஷயம், தும்பச்செடி வேப்பம் இலையும். தும்ப செடி வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இதுல வந்து மருத்துவ குணங்களும் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. வேப்பிலையும் நம்ம எடுத்துக்க போறோம். எதுக்காக அப்படின்னா, வேப்பிலை தான் ரொம்ப வந்து கொசு விரட்டுறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பற்ற வச்சாச்சு, பற்ற வச்சு இதை வந்து எரிய வச்சுக்கணும். எரிய வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த எரியும் போது அந்த இதுல நெருப்பு மேல வேப்ப இலையையும் தும்ப இலையையும் நம்ம வந்து போடணும். அப்படி போடும்போது ஏற்படக்கூடிய இந்த புகை வந்து என்ன பண்ணுன்னா, கொசுக்களை வந்து விரட்டிடும். இந்த புகை இருக்க பக்கமே கொசுக்கள் வந்து வராது. தும்ப இலை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் இதை பற்றி, இல்லை இன்னொரு வீடியோ கூட நம்ம தும்ப செடியை பற்றி போடுவோம், அதில் இருக்க மருத்துவ குணங்களை பற்றி. இப்போ வந்து வேப்ப இலையை நம்ம உள்ளே போட்டுட்டு தும்பையும் சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா, இந்த புகை இருக்க இடம் ஃபுல்லாகவே நமக்கு கொசுத்தலை வந்து இருக்கவே இருக்காது. ரெண்டாவது வந்து என்னென்னா, வேப்ப இலை. வேப்ப இலையை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா வீட்டிலேயே நம்ம கொசுத்தொல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேப்ப இலையையும் தும்பச்செடி இதுகளை வந்து புகை போட்டு விடுங்க, புகை போட்டிங்கன்னா கொசுத்தொல்லை வந்து இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் சொல்லியிருக்காங்க கிராமத்தில். அந்த ஒரு முறையை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். கொசுக்களை வந்து விரட்டுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். வேப்ப இலையில் அந்த கசப்பு தன்மையும் தும்பையில் இருக்கக்கூடிய அந்த வாசனை ரெண்டும் கலந்து ஆட்டோட அந்த முடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடைவெளிகளெல்லாம் அப்பப்போ அந்த புகைகள் வந்து பட்டு வர்றதுனால அந்த இடத்துல வந்து கொசு வந்து உட்காராது. அதை வந்து நம்ம இப்போ கண்கூடாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோட கடைசியில், அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஆடு கட்டியிருக்கோம் இல்லையா, கட்டுத்தரையை சுற்றி நம்ம வந்து புகை போட்டு விட்டுறணும். ஃபுல்லாக வந்து புகை இருக்கணும், எந்த இடமும் கேப் இல்லாமல் ஃபுல் வந்து பண்ணிடணும். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம போட்டு முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக போட்டுட்ருக்கோம். இன்னொரு வழி என்னென்னா, நம்ம ஆடு கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இப்போ ஒரு 4 மணி 3 மணிக்கெலாம் ஆடு கட்டுறோம் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த புகையை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டை அந்த இடத்துல கட்டினோம் அப்படின்னா, ஆடுகளுக்கு வந்து அந்த தொல்லை வந்து இருக்காது, கொசுக்கள் எல்லாமே ஓடிடும். இப்போ நம்ம கொசு வந்து முழுசாக புகைகள் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு இதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம புகை போட்டு முடிச்சிட்டோம், ஆடுகள்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து படுத்தாச்சு. இப்போ பார்க்கும்போது வீடியோலே தெரியும், எந்த இடத்துலையும் ஒரு கொசு கூட இருக்காது, ஆடுகளுக்கும் அந்த கொசு தொல்லை வந்து இருக்கவே இருக்காது. நீங்கள் பார்க்கும்போது கிளியராக தெரியும், நம்ம வந்து இதை செஞ்சு பார்த்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆடுகளுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மாட்டுக்காக இருந்தாலும் சரி, இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணும்போது, மாடுகளுக்குன்னு போகும்போது வேப்பெண்ணையை தடவி விட்டுட்டோம், மேலில் வந்து கொசு கடிக்கிற இடங்களில் வந்து அதிக அளவில் கடிக்கிற இடத்த பார்த்து வேப்பெண்ணையை தடவி விட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்து கொசுக்கள் வந்து அதிகமாக கடிக்காது. அந்த ஒரு விஷயத்த மாடுகளுக்கு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஆடுகளுக்கு நம்ம புகை போடுவதன் மூலமாக வந்து இந்த கொசுக்களை நம்ம ஒழிச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது நம்ம வந்து இயற்கை முறையில் செஞ்சு கொசுக்களை விரட்டி நம்ம காட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.